குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று 15 நாள் 5ஆம் திகதி 6ஆம் மாதம் 2020 ஆண்டு. குவைத்தில் பணப்பரிமாற்ற நிலையத்தில் கூடியிருக்கும் எமது தொழிலாளரை பாருங்கள். சமூக இடைவெளிகள் இன்றி எப்படி காட்சி தருகின்றார்கள்? புகைப்படம் சாட்சி. ஊரடங்கு சட்டத்தை மீறியதற்காக இன்று 16 குவைத் குடிமக்களும் 4 வெளிநாட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஹவாலி, பர்வனியா மற்றும் அகமதி ஆகிய 3 ஆளுநர்களின் குடியிருப்புகளில் இறைச்சி நெருக்கடி காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பர்வனியா, ஹவாலி, மகபுல்லா, யலி மற்றும் அல்சூக் மற்றும் ஹைதான் ஆகிய 5 பகுதிகள் ஊரடங்கு விதிக்கப்பட்ட பகுதிகள் ஆகும். இந்த மொத்த தடையின் விளைவாக இந்த பகுதிகளில் வசிக்கும் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வது இல்லை, தொழிலும் இல்லை, இறைச்சியும் இல்லை என்று சம்பந்தப்பட்ட துறையினர் அறிவித்துள்ளனர். தந்தை தனது 2 மகனையும் காப்பாற்றுவதற்காக 2 குவைத் போலீசாரை தாக்கியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். 2 போக்குவரத்து போலீஸ்காரர்களை தாக்கி தனது மகனை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்காக போலீஸ்காரரை அடித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அந்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். 2 குவைத் குடிமக்களும் சபா அல் சேலத்தில் கடமையாற்றியிருந்த காவல்துறையினர் ஒருவர் மீது ஒரு இளைஞன் பொது ஒழுக்கத்தை மீறியதாகவும், அதாவது கண்ட இடத்தில் சிகரெட் குடித்துவிட்டு சிகரெட் துண்டை போலீசார் மீது விசிறி எறிந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அவர்களை கைது செய்ய முயற்சி மேற்கொண்ட சமயத்தில் தந்தை 2 போலீஸ்காரரை தாக்கியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வைரஸின் பயத்தில் குவைத்தில் ஊரடங்கு விதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உள் செல்ல செம்முறை ஆடுகளை ஏற்றிச் செல்ல மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக குவைத்தின் மொத்த ஊரடங்கு பகுதிகளில் இறைச்சிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிநாடுகளுள்ள இந்தியர்களை மீட்க 75 கூடுதல் விமானங்கள் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்காவிலும் கனடாவிலும் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்பதற்காக கூடுதலாக 75 ஏர் இந்திய விமானங்கள் இயக்கப்படும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். குவைத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமங்கள் சனிக்கிழமையிலிருந்து, அதாவது நாளை ஜூன் 6ஆம் திகதி வழங்கப்படும். குவைத்தில் ஆன்லைன் மூலம் சேவையின் மூலம் புதுப்பிக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவதற்காக மீண்டும் தொடங்குவது தொடர்பான அறிவிப்பை உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் 4ஆம் மாதம் 11ஆம் திகதி தொடங்கி தற்போது வரையில் ஆன்லைன் இணைய சேவை மூலம் புதுப்பிக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமங்கள் பெறுவதற்காக அல் நசர் சிமாட்ஸ் கிளப்பில் உள்ள விளையாட்டு பிரிவு கட்டடத்தில் சனிக்கிழமை நாளை 6ஆம் திகதி தொடக்கம் காலை 8 மணி முதல் 5 மணி வரை குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பெற்றுக்கொள்ள அமைச்சகம் அறிக்கையில் மூலம் தெரிவித்திருக்கின்றார்கள். குவைத்தில் 72 மணி நேரத்துக்குள் 5 தற்கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குவைத்தின் நிதி நிலைமை சிறந்த நிலைமையில் உள்ளதாகவும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் தேவை என்றும் குவைத் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குவைத் வாழ் தமிழ் உறவுகளே, வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தின் அன்பான வேண்டுகோள். வைரஸ் பிரச்சினை காரணமாக ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக பல மக்கள் உணவின்றி பரிதவித்து வருகின்றார்கள். பலர் உணவுகள் மற்றும் மருந்துகள் இல்லாமல் பரிதவிக்கின்றார்கள். இவர்களுக்கு உதவிட வேண்டும். உதவி செய்வதற்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் என்ற வகையில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஊரடங்கு அனுமதி கடிதங்களை பெற்று வைத்திருக்கின்றோம். ஆனால் எம்மிடம் கொடுப்பதற்கு உணவுப் பொருட்கள் அல்ல. நீங்கள் உணவுப் பொருட்கள் தந்தால் அந்த பகுதிகளுக்கு சென்று உணவுகளை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். கைதான், பர்வனியா, ஹவாலி என்று மொத்தம் 5 பகுதிகளில் முழு ஊரடங்கு இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். ஆகவே எமது தமிழ் உறவுகள், மனிதநேயம் கொடை வள்ளல்களே, பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு உதவிட முன்பாருங்கள். மேலதிக தகவல்களுக்கு தொலைபேசி இலக்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் நவ்சாத் 685 95 532. மீண்டும் ஒருமுறை அந்த தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம், உங்கள் நவ்சாத் 65 59 55 32. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம். குவைத்தில் வைரஸ் பிரச்சினை காரணமாக குவைத்தில் பாதுகாப்பு படையினர் மிகவும் கடினமாக உழைத்து வருகின்றனர். தற்சமயம் குவைத்தில் நிலவுகின்ற வெப்பநிலை உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் இந்த குவைத்
போலீசார் இவ்விடத்தில் நிற்கின்றார்கள் என்றால் உங்கள் வெப்பநிலையை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் பாதுகாப்புக்காக பணியாற்றும் அனைத்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் நன்றிகள் தெரிவிப்போம். தயவு செய்து விரைவில் எங்களுக்கு தெரிவிக்கவும். குவைத்தில் உள்ள ஒரு வீட்டில் பணிபுரிந்த இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி பத்மினி மே மாதம் 21ஆம் தேதி முதல் தனது சகோதரருடன் பேசவில்லை. அவருக்கு வைரஸ் பிரச்சனை என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் ஃபர்வனியா மருத்துவமனையின் பின்னர் ஃபர்வனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் எந்த தகவலும் அவரிடமிருந்து எந்த தகவலும் பெறவில்லை. ஆகவே உங்களிடம் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் நாம் தரும் தொலைபேசி இலக்கத்துக்கு எடுத்து அழைப்பினை எடுத்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். இவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தொலைபேசி இலக்கம் 896-87-21-43-822. மீண்டும் ஒரு முறை அந்த தகவலை தருகின்றோம். ஃபர்வனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் கடைசியாக மே மாதம் 21ஆம் தேதி தனது சகோதரருடன் பேசியிருக்கின்றார். அதன்பின் அவருடன் எந்த தொடர்புகளும் இல்லை. உங்களிடம் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 96-87-21-43-822. சென்னை விமான நிலைய ஊழியர்களுக்கு வைரஸ் தொற்று. விமான நிலையம் மூடப்பட்டிருக்கின்றது. ஊழியர்களுக்கு வைரஸ் உறுதி செய்யப்பட்டதனால் சென்னை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக உத்திபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்று காரணமாக 2 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவையானது மே மாதம் 25ஆம் தேதி முதல் மீண்டும் தொடக்கப்பட்டுள்ளது. விமானம் மூலம் வெளிநாட்டு வெளி மாநிலங்களிலிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு விமான நிலையத்தால் உடல் வெப்பநிலை சோதனை செய்யப்படும். அதன் பின்னர் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் மத்திய அரசு விதித்திருந்தது. இதனிடையே வெளிநாடு வாழ் இந்தியர்களை அழைத்து வருவது வந்தே பாரத் மிஷன் நடவடிக்கை மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் சென்னை விமான நிலைய ஊழியர்கள் 2 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரும் 7ஆம் தேதி வரை கிருமிநாசினி மூலம் சுத்தம் செய்யப்படுவதாக மூடப்படுவதாகவும் இந்திய விமான நிலையம் அறிவித்துள்ளது. இன்று குவைத்திலிருந்து இலவசமாக 117 இந்தியர்கள் திருச்சி அழைத்து வந்த குவைத் ஏர்வேஸ் விமானம் திருச்சியிலிருந்து 6500 கிலோ காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு கார்கோ விமானம் திரும்பியிருக்கின்றது. பதாகை ஏந்தி போராட்டம். மனிதநேய கலாச்சார பேரவை குவைத் மண்டலம் அழைக்கின்றது. தாயகம் திரும்ப விண்ணப்பித்துள்ள வெளிநாடு வாழ் தமிழர்களை இலவசமாக அழைத்து வர செல்ல மத்திய மாநில அரசுகள் பேரிடர் நிவாரண நிதியை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வளைகுடாவால் இந்திய சோர்களே நமக்காக நாமே போராடுவோம், 20 லட்சம் கோடியில் இந்தியர்களை மீட்க கணக்கு என்று எழுதி கொள்ளியடிப்பதை முறியடித்து நம் வரி நம் சோர்களுக்கு உதவ குரல் கொடுப்போம் என்று சிறு பதிவிட்டு நம் குரலை எழுப்ப முயற்சிப்போம். திருடர்களை திருத்துவோம். மக்கள் பயன்பெற மனிதநேய கலாச்சார பேரவை குவைத் மண்டலம். குவைத் நாட்டில் தற்பொழுது நிலவி வரும் வைரஸ் காரணமாக கச்சா எண்ணெய் விலை சரிவு போன்றவை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பணியாளர்களை 70%லிருந்து அதிரடியாக 30%மாக குறைக்க அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குவைத் அரசு நிறுவனமான குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் ஏற்கனவே 1500 வெளிநாட்டவரை பணி நீக்கம் செய்ததையும் நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தில் வீடுகளில் பணியாற்றும் தொழிலாளர்களும் அடங்கும் என்றும் குவைத் நியூஸ் ஏஜென்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. குவைத் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள ஹவாலி பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற்ற முயற்சி செய்த 2 அரபு தேசத்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து இலவசமாக தாயத்துக்கு அனுப்பிய குவைத் அரசு தன் நாட்டு மக்களை மீட்க கட்டணம் வசூலிக்கும் இந்திய அரசு. அதற்கு பெயர் வந்தே பாரத் மிஷன். என்ன அருமையான அரசு! இனியாவது சிந்திப்போம், வாக்களிப்போம். குவைத்தின் ஒமாரி பகுதியின் சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் 42 பேருக்கு ஃபர்வனியா சூப்பர் மார்க்கெட்டில் 50 தொழிலாளர்களுக்கும் வைரஸ் நோய் தொற்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டவர்கள் வைரஸ் பரிசோதனைக்கு உட்பட்டு முடிவுகளை விமான நிலையத்தில் பெறுமாறு அறிவுறுத்தினேன். குடிவரவு நடைமுறைக்கு முன்னர் சோதனை முடிவுகள் கிடைக்கும் வரை அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் வழங்க வேண்டும். மற்றும் வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக மத்திய கிழக்கிலிருந்து வரும் நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை இன்றைய காலகட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கிலிருந்து வரும் நபர்களுக்கு அதிகூடிய வைரஸ் பாதிப்பு இனங்காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் சிங்கப்பூர், கத்தார்,
மற்றும் பங்களாதேஷ் நாட்டிலிருந்து வருகை தந்தவர்களுக்கு வைரஸ் பரிசோதனைகளின் அடிப்படையில் 30 பேருக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக கத்தார் நாட்டிலிருந்து வந்தவர்களில் 19 நபர்களுக்கும் பங்களாதேஷ் நாட்டிலிருந்து வருகை தந்த 14 பேருக்கும் வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளதாகவும் இலங்கை சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 29,921 உயர்விடந்திருக்கின்றது. 24 மணி நேரத்தில் இதுவரை 6 பேர் மரணித்திருக்கின்றார்கள். மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 236 பதிவாகியிருக்கின்றது. இதுவரை இந்தியர்கள் குவைத்தில் வைரஸினால் பாதிப்படைந்த எண்ணிக்கை 8,889 உயர்விடந்திருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய சில தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் அவர்களுக்கும் நன்றிகள்.